ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எமிலி ப்ரோன்டே எழுதிய உதரிங் ஹைட்ஸ் அப்படிங்கிற ஒரு நாவல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ நான் இதை வந்து ரெண்டு பார்ட்டா கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, எமிலி ப்ரோன்டேனுடைய இன்ட்ரடக்ஷன், உதரிங் ஹைட்ஸ்ல வர கேரக்டர்ஸ்னுடைய கேரக்டர் லிஸ்ட், யார் யாரெல்லாம் இதுல இருக்கா அப்படிங்கறத பார்ட் ஒன்லயும், அதே மாதிரி உதரிங் ஹைட்ஸ்னுடைய சம்மரியை வந்து பாத்தீங்கன்னா பார்ட் டூலயே நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்ட் ஒன் வீடியோக்கு கீழே பார்ட் டூனுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். சேம் டைம் பார்ட் டூனுடைய வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் ஒன்னுடைய லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ முடிஞ்சளவு பார்ட் ஒன் பார்த்துட்டு பார்ட் டூ பாருங்க. ஏன்னா ஒரு சில டைரக்டா சம்மரி மேபி பார்க்கலாம், பட் கேரக்டர்ஸ் என்ன யார் யாரு, ஸோ அவங்களோட இந்த கேரக்டர்ஸ்னுடைய ஒவ்வொருத்தருடைய டிஸ்கிரிப்ஷன் என்ன அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சம்மரி வந்து ரொம்ப ஈஸியா புரியும் ஃப்ரெண்ட்ஸா. ஸோ நம்ம இப்போ உதிரிங் ஹெட்ஸ் பார்க்கலாம். இதுல பார்ட் ஒன்ல இன்ட்ரடக்ஷன் அண்ட் கேரக்டர் லிஸ்ட் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஸோ எமிலி ப்ரோன்டேனுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம பார்ப்போம். எமிலி ப்ரோன்டே வந்து பாத்தீங்கன்னா 30th July 1818 வந்து பிறந்திருக்காங்க. தாண்டன் அப்படிங்கிற இடத்துல இங்கிலாந்துல. அவங்களோட ஆக்குபேஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா போயட் அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் நாவலிஸ்ட். அதே மாதிரி அவங்க எழுதின ஒரே நாவல் எது அப்படின்னா உதிரிங் ஹைட்ஸ் மட்டும்தான். அவங்களோட பீரியட் வந்து பாத்தீங்கன்னா 1846 to 1848 வரைக்கும் எழுதியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு லிட்ரரி மூமெண்ட், அதாவது ஷி பிலாங்ஸ் டு த லிட்ரரி மூமெண்ட், ரொமான்டிக் பீரியட சார்ந்தவங்க. அவங்களோட பென் நேம், அதாவது புனை பெயர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எலிஸ் பெல். அவங்களுடைய நாவலை வந்து பாத்தீங்க அப்படின்னா எமிலி ப்ரோன்டே அப்படின்னு பப்ளிஷ் பண்ணாம எலிஸ் பெல் அப்படிங்கிற நேம்ல தான் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஃபாதர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ரிக் ப்ரோன்டி, அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சலிக்கன் கிளர்ஜி மேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா மரியா. அவங்க வந்து எமிலி வந்து 3 வயசா இருக்கையிலேயே அவங்க வந்து இறந்துடுறாங்க. டோட்டலா அவங்களுக்கு 6 சில்ட்ரன் இருக்காங்க. எமிலி வந்து அதுல 6 சில்ட்ரன்ல 5th சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க எல்லா சில்ட்ரனும் அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் யார் வந்து வளர்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆண்டான எலிசபெத் பிராண்ட்வெல் தான் வந்து பாத்தீங்கன்னா வளர்க்குறாங்க. எமிலி மட்டும் கிடையாது, அவங்களோட அதர் 2 சிஸ்டர்ஸ் கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் ஃபீல்ட்ல இருக்காங்க. அதாவது போத் ஆர் போயட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. சார்லட்டி ப்ரோன்டி அண்ட் ஆனி ப்ரோன்டி, இவங்க ரெண்டு பேருக்குமே பென் நேம் இருக்கு. சார்லட்டிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா கரியர் அப்படிங்கறது பென் நேம். அதே மாதிரி கூர் ஆனியோட பென் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆக்சன் பெல் அப்படிங்கிறது. ஸோ இட் வாஸ் உதிரிங் ஹைட்ஸ் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் கன்சிடர்ட் அஸ் அ கிளாசிக் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அக்டோபர் 1845 இருந்து ஜூன் 1846 இருக்கிறதுலாம். அதே மாதிரி 1847 தாமஸ் நியூபை அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 1847 வந்து இதை பப்ளிஷ் பண்றாங்க. இதனுடைய ப்ரிஃபேஸ் யார் எழுதுறா அப்படின்னா இட் வாஸ் ரிட்டன் பை ஹர் எமிலி சிஸ்டர் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு விதமான கார்த்திக் நாவல் அல்லது டார்க் ரொமான்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கார்த்திக் நாவல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லேட் 18th centuriesல வந்து பாத்தீங்கன்னா இட் வாஸ் வெரி ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்க. கார்த்திக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா த நாவல் விச் கண்டென்ஸ் ஒரு ரொமான்ஸ், டெத், எல்லாமே ஹாரர், எல்லாத்தோட கலவையா ஒரு காம்பினேஷன்ல இருக்கிறது தான் வந்து கார்த்திக் நாவல் ஆர் டார்க் ரொமான்டிசிசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நாவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரஸ்டிக் குவாலிட்டி வந்து இருக்கு. ஒரு வில்லேஜ் பேஸ்டான ஒரு குவாலிட்டி, ரொம்ப ரஸ்டிக்கா இருக்கிற மாதிரி ஒரு குவாலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க. எமிலி ப்ரோன்டி எழுதின ஒரே நாவல். அதே மாதிரி எமிலி ப்ரோன்டி வந்து பாத்தீங்கன்னா ஷி வாஸ் ஆல்சோ கன்சிடர்ட் டு பி எ போயட். ஸோ எத்தனை போயம்ஸ் எழுதியிருக்காங்க அப்படின்னா ஷி ரோட் அரௌண்ட் 200 poems வந்து எழுதியிருக்காங்க. அவங்களோட போயம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்டா வந்து பப்ளிஷ் ஆயிருக்கு. எப்போ அப்படின்னா 1846. எந்த நேம்ல பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னா எமிலி ப்ரோன்டியினுடைய பென் நேம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட போயம்ஸும் பப்ளிஷ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போயம்ஸ்ல இருந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் அவுட்ஸ்டாண்டிங் போயம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா நோ கவர்ட் சோல் இஸ் மைன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பெஸ்ட் போயம் அப்படின்னு சொல்றாங்க. 19th December 1848 அட் த ஏஜ் ஆஃப் 30 வந்து ஹவாத் அப்படிங்கிற இடத்துல இங்கிலாந்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா எமிலி ப்ரோன்டி இறந்துடுறாங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எமிலி ப்ரோன்டியினுடைய இன்ட்ரடக்ஷன். அடுத்து நம்ம கேரக்டர் லிஸ்ட் பார்க்கலாம். ஸோ நம்ம கேரக்டர்ஸ்ல வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹீத் கிளிப் அப்படிங்கிற கேரக்டர் பார்க்க போறோம். இவர் வந்து ஒரு ஆர்ஃபன். இவர் வந்து உதிரிங் ஹைட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஏர்ன்ஷானால வந்து கொண்டு வரப்பட்டவர். ஹீத் கிளிப் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்டர் ஏர்ன்ஷானுடைய மகளான கேத்ரினை வந்து பாத்தீங்கன்னா லவ் பண்றாரு.
மிஸ்டர் ஏர்ன்ஷா இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய பிளட்சன், அதாவது சொந்த மகனான ஹின்லேனால வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணப்படுறாரு. எப்படின்னா அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் ஹீத்கிளிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடாப்டர் சன்னாவே வந்து நினைக்கிறாரு மிஸ்டர் ஏர்ன்ஷா. ஆனா அவரோட இறப்புக்கு அப்புறம் அவருடைய மிஸ்டர் ஏர்ன்ஷானுடைய சொந்த மகனான ஹின்லே இருக்கிறாரு இல்லையா, அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சர்வன்ட் விட மோசமா ட்ரீட் பண்றாரு. அதே மாதிரி இவர் லவ் பண்ண கேத்ரின் இருக்காங்களே, அதாவது மிஸ்டர் ஏர்ன்ஷானுடைய டாட்டர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் இவர் மேல லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருந்தா கூட லேட்டர் எட்கர் லிங்டன் அப்படிங்கிறவர் வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஹீத்கிளிஃப். ஹீத்கிளிஃப் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ்லயும் ஏமாற்றம் அடைகிறாரு. அட் த சேம் டைம் வந்து அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஹின்லேனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏமாற்றம் அடைகிறாரு, அதுக்காக ரிவெஞ்ச் கூட எடுக்கிறாரு. அதே மாதிரி ஒவ்வொரு கேரக்டர் அவங்க ரெண்டு விதமான ஃபேமிலிஸ் இருப்பாங்க, ஸோ அதை நம்ம ஃபியூச்சர்ல பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இவர் கேரக்டர் மட்டும் பார்த்துருவோம். இவர் எப்பேற்பட்ட மேன் அப்படின்னா இவர் ஆக்சுவலி சாஃப்ட் ஹார்ட்டட் தான், பட் அவரோட லுக் வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குரூயிலான ஒரு மேன் மாதிரி தான் வந்து அவரோட ரகர்டா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனதளவில் வந்து இஸ் சாஃப்ட், பட் வெளியே பார்க்கல ரொம்ப ரூடா இருப்பாரு. ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஃபேமிலி, அதாவது உதரிங் ஹைட்ஸ் ஃபேமிலிலையும் சரி த்ரஸ் கிராஸ் கிரேஞ்ச்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேத்ரின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்டர் ஏர்ன்ஷா மற்றும் அவருடைய மனைவிக்கு பிறந்த ஒரு மகள் தான் வந்து கேத்ரின். இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீத்கிளிஃபை வந்து லவ் பண்ணுறாங்க. ஹீத்கிளிஃப் யாருன்னா ஏற்கனவே முன்னாடி பார்த்த மாதிரி அவர் வந்து ஒரு ஆர்பன். அவர் வந்து லிவர்பூல்ல இருந்து உதரிங் ஹைட்ஸ்க்கு வந்து மிஸ்டர் ஏர்ன்ஷானால கொண்டு வரப்பட்டவர். கேத்ரின் வந்து ஹீத்கிளிஃபை லவ் பண்ணிட்டு ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹீத்கிளிஃபும் அவங்களும் ஒன்னா வளர்ந்தனால அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கேத்ரின் வந்து எட்கர் லிண்டன் அப்படிங்கிறவர் தான் மேரேஜ் பண்ணுவாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீத்கிளிஃப் வந்து மேரேஜ் பண்ண மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த சோசியல் ஒரு அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது ஒரு சொசைட்டில வந்து ரொம்ப டீசெண்டா நடந்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஹீத்கிளிஃப்ட. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து பாத்தீங்கன்னா கேத்ரினே அப்படிதான் இருப்பாங்க, ஒரு டீசெண்டான பிஹேவியரோட இருக்க மாட்டாங்க. பட் சில கதையில நம்ம படிக்க படிக்க நமக்கு தெரியும் அடுத்து சம்மரியில பாக்கையில சில காரணங்கள்னால வந்து பாத்தீங்கன்னா கேத்ரின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சொசைட்டில வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைக்கபிள் கேர்ளா ஒரு டீசென்டான ஒரு கேர்ளா மாறுவாங்க. ஸோ அது மாதிரியே ஹீத்கிளிஃப் மாறணும்னு நினைப்பாங்க. ஆனா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பெருசா மாறி இருக்க மாட்டாரு. ஸோ அதனாலயே வந்து சொசைட்டிக்கு வந்து இவர் அடாப்ட் பண்ணி போற கேரக்டர் இல்லைன்னு சொல்லிட்டு எட்கர் லிண்டன் வந்து என்னதான் இவர் லவ் பண்ணாலும் அவரை கல்யாணம் பண்ணிடுவாங்க. கேத்ரின் எப்படிப்பட்டவங்கன்னா ஷீஸ் ஃப்ரீ ஸ்பிரிட்டட் பியூட்டிஃபுல் கொஞ்சம் ஸ்பாயில் லிட்டில் அரகண்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது அதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அவரோட வைல்ட் பேஷன் ஃபார் ஹீத்கிளிஃபும் அவங்களோட சோசியல் ஆம்பிஷன் இது ரெண்டுக்கு நடுவில் சிக்கி தவிக்கிற ஒரு கேரக்டர் தான் வந்து இவங்களை பார்க்க முடியுது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவங்க மேரேஜ் பண்ண எட்கர் லிண்டனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களை லவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹீத்கிளிஃப் ரொம்ப டீப் லவ்வா இவங்க மேல இருப்பாங்க. ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்டரிக்கு உள்ளாக்குன ஒரு ஆள் தான் யாருன்னா கேத்ரின். அடுத்த கேரக்டர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்கர் லிண்டன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எட்கர் லிண்டன்ங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்களா லிண்டன் அப்படிங்கிற கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா கேத்ரினுடைய கணவர் தான் வந்து எட்கர் லிண்டன். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக்காவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வெல் வர்ஸ்ட் ஃபேமிலில இருந்து வந்தவர். பட் கொஞ்சம் கவர்டா இருப்பாங்க, கொஞ்சம் வந்து கோலையா இருக்கிற மாதிரியான கேரக்டர். அதே மாதிரி கொஞ்சம் ஸ்பாயில்டான ஒரு பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கேத்ரின் வந்து இவங்களை வந்து ஒரு அக்யூரேட்டா எப்படி டிஸ்கிரைப் பண்றாங்கன்னா பாக்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமான ஒரு ஆளு, அவர் கூட இருக்கிறதுக்கு பிளசண்டா தான் இருக்கும், ரொம்ப சியர்ஃபுல்லான ஒரு ஆளு, இஸ் வெரி ரிச் ஆல்சோ அப்படின்னு சொல்றாங்க. ஹவவர் இந்த அசார்ட்மெண்ட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜென்டில்மேன்லி கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து எது வரைக்கும் அப்படின்னா அவங்களுக்கும் ஹீத்கிளிஃபுக்கும் நடக்கக்கூடிய சண்டைக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவர் அப்படிதான் அப்படிங்கிற மாதிரி கேத்ரின் வந்து பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கிரைப் பண்றாங்க.
ஒரு கட்டத்துல வந்து ஹி கெயின்ஸ் பவர் ஓவர் அவனோட ஒய்ஃப் ஆன கேத்தரின் சிஸ்டர் டாட்டர் எல்லாத்து மேலேயும் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மனிதர் தான் வந்து எட்கர் லிண்டன். அடுத்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா லாக்வுட். லாக்வுட் வந்து யாரு அப்படின்னா அவரு வந்து ஹி இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த நரேட்டர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது நெல்லி அப்படிங்கிற கேரக்டர் வந்து அடுத்து நம்ம பார்ப்போம். நெல்லிக்கும் ரீடருக்கும் இடையில இன்டர்மீடியேட்டரியா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாக்வுட். லாக்வுட்ங்கிற கேரக்டர் வந்து த்ரஸ்க்ராஸ் கிரேன் அப்படிங்கிற இடத்துல வசிக்கக்கூடிய ஒரு நபர், ஒரு டெனண்டா இருக்கிறாரு ஒரு வீட்டுல. அந்த வீட்டினுடைய ஓனர் தான் யாரு அப்படின்னா உதயங் ஹைட்ஸ்ல இருக்கக்கூடியவர். அந்த ஓனர் வந்து மீட் பண்ண போகையிலதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த கதைகள் வந்து நகரும். சோ நம்ம கதையை சம்மரியில பார்ப்போம். இதுல வந்து இவரை பத்தின டீட்டெயில்ஸ் மட்டும் பார்ப்போம். இவர் லாக்வுட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டொமஸ்டிகேட்டரான ரீஜன் ஆன இங்கிலாந்துல வந்து வந்தவர். அதே மாதிரி இவர் வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரேஞ்சான விட்னஸ்னே வச்சுக்கோங்களேன், சம்பந்தமே இருக்காது. ஆனாலும் இந்த கதைக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரலா வந்து அவரோட ஓனரை பார்க்க வந்துட்டு பட் அங்க இருக்கிற கதையை வந்து தெரிஞ்சுக்குவாரு. அதே மாதிரி ஒரு அங்க இருக்கிற பீப்புளினுடைய ஸ்டோரி வந்து ரொம்ப இவருக்கு வந்து அன்ஃபெமிலியரா இருக்கும். சோ அதனால என்ன பண்ணிக்குவாரு, அங்க இருக்க பீப்புள் மற்றும் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இது எல்லாமே வந்து ஆரம்பத்துல வந்து அந்த கதைகள் தெரியறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. அங்க இருக்கிற ஈவெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாரு. போக போக வந்து பாத்தீங்க அப்படின்னா என்ன ஃபேக்ட்ங்கிறது அவருக்கு தெரிய வரும். நெல்லி அப்படிங்கிற கேரக்டர் சொன்னாலே அவங்க வந்து நரேட் பண்ணுவாங்க இவருக்கு. சோ அது மூலியமா வந்து தான் வந்து இவருக்கு தெரிய வரும். அடுத்த கேரக்டர் வந்து யாரு அப்படின்னா நெல்லி டின். நம்ம ஏற்கனவே வந்து லாக்வுட்ல வந்து கேரக்டர் பார்க்கலையே நெல்லி அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து நம்ம ஒரு கேரக்டர் பார்த்தோம் இல்லையா. சோ அவங்க பேர் மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்ப நெல்லி டீன்னா யாருங்கிறத நம்ம பார்க்கலாம். நெல்லி டீன் வந்து ஷி இஸ் ஃபார்மலி கால்ட் அஸ் எல்என் டீன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உதரிங் ஹைட்ஸனுடைய ஒரு சீஃப் நரேட்டரே யாரு அப்படின்னா நெல்லி டீன் தான். அவங்க வந்து ரொம்ப சென்சிபிளாவும் இன்டெலிஜென்டாவும் ஒரு எப்படி சொல்றது ஒரு காம்பசனேட் ஒரு விமன் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இவங்க வந்து பாத்தீங்கன்னா உதிரிங் ஹைட்ஸ்லயும் இருப்பாங்க, சில டைம்ஸ் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் த்ரஸ் கிராஸ் கிரேஞ்சிலையும் வந்து இருப்பாங்க. அதாவது ஹென்லேயும் சரி கேத்ரின் அன்ஷா இவங்க ரெண்டு பேர்த்தையும் வந்து பாத்தீங்கன்னா வளர்த்தது. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சின்ன வயசுல இருந்து அவங்க கூட இருந்தது, அவங்களோட ஸ்டோரியில வந்து என்னங்கிற ஒரு ஃபேக்ட தெரிஞ்சவங்க தான் யாரு அப்படின்னா நெல்லிடின் அப்படிங்கிறவங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ எல் ஒரு அந்த ஜென்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இவங்க கேத்ரின் ஜென்ரேஷன்ல இருந்திருக்காங்க, அவங்க ஃபாதர் ஜென்ரேஷன்ல இருந்திருக்காங்க, அடுத்து அவங்க தேர்ட் ஜென்ரேஷன்ல இருப்பாங்க. ஸோ அப்படிங்கல ஒவ்வொரு கேரக்டர்ஸ் கூட அவங்க வாழ்ந்தனால அவங்களுக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்குமான கனெக்ஷன் வந்து எமோஷனல் கனெக்ஷன் வந்து பாண்டிங் எல்லாமே அந்த ஸ்ட்ராங் ஃபீலிங் வந்து எப்பவுமே வந்து அந்த கேரக்டர்ஸ் கூட அவங்களுக்கு இருக்கும். இந்த இதனாலதான் அவங்களோட நரேஷன் வந்து லிட்டில் காம்ப்ளிகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கேரக்டர் வந்து இசபெல்லா லிண்டன். எட்கர் லிண்டனுடைய சிஸ்டர் தான் யாரு அப்படின்னா இசபெல்லா லிண்டன். ஸோ எட்கர் லிண்டன் யார் அப்படின்னா கேத்ரினுடைய ஹஸ்பண்ட் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்கர் லிண்டன். ஸோ அவங்களோட சிஸ்டர் தான் இசபெல்லா லிண்டன். இசபெல்லா லிண்டன் வந்து பாத்தீங்கன்னா ஹீத் கிளிஃப் மேல லவ் பண்ணி அவரை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னதான் ஹீத் கிளிஃப் பார்க்க கொஞ்சம் ரகடா அவுட்லுக் இருந்தா கூட அவர் ரொம்ப சாஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து அவங்க மனசுல பட்டு ஹீத் கிளிஃபை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. ஒரு ரொமான்டிக் ஃபிகரா தான் அவங்களுக்கு தெரியும், லைக் ஏ கேரக்டர் இன் அ நாவல். அல்டிமேட்லி அவங்க அவரை கல்யாணம் பண்ணதான் அவங்க வாழ்க்கையிலேயே பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா லேட்டர் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. என்னதான் வந்து அவங்க வந்து ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக லவ்வபலாகவும் இருந்தால் கூட இவர் வந்து ஹி ஓன்ட் ரிட்டன் தட் லவ் டு ஹர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பழி வாங்குறதுக்காக தான் அவங்களை கல்யாணம் பண்ணியிருப்பாங்களே ஒழிய ஒரு அன்புனால கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டார் ஹீத் கிளிஃப். ஸோ எதுக்கு அப்படின்னா ரிவெஞ்ச்காக லிண்டன் ஃபேமிலி வந்து எட்கர் லிண்டன் வந்து கேத்ரினை கல்யாணம் பண்ணனால எட்கர் லிண்டனுடைய சிஸ்டரான இசபெல்லா வந்து எட்கர் லிண்டனை வந்து பழி வாங்கணுங்கிற எண்ணத்தில் வந்து கல்யாணம் பண்ணியிருப்பாரே ஒழிய அவங்க மேல இருக்கிற அன்புலையோ அவங்கள ஆசைப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிருக்க மாட்டாரு. ஸோ அவங்க லைஃப் கெட்டு போனதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே வந்து அவங்க மேரேஜ் தான் அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்த கேரக்டர் வந்து யாரு அப்படின்னா யங் கேத்ரின் அப்படிங்கிற கேரக்டர். இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கேத்ரின் இருப்பாங்க. ஒன்னு வந்து யங் கேத்ரின் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணு, அந்த பொண்ணுடைய அம்மா யாருன்னா கேத்ரின். அந்த கேத்ரின் யாரு அப்படின்னா மிஸ்டர் ஏர்ன்ஷானுடைய பொண்ணுதான் கேத்ரின், அவங்களுக்கு பிறந்த பொண்ணுதான் யங் கேத்ரின் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கேத்ரின் இருக்காங்களே, ஃபர்ஸ்ட் கேத்ரின் அதாவது யங் கேத்ரினுடைய அம்மா வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து எப்படி ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏர்ன்ஷானுடைய மகளான கேத்ரின், அதாவது கேத்ரின் ஏர்ன்ஷா அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்க லிண்டன் வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கேத்ரின் லிண்டன் அப்படின்னு மாறுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த குழந்தை தான் யாரு அப்படின்னா யங் கேத்ரின். ஸோ யங் கேத்ரின் வந்து அவங்க லைஃப வந்து கேத்ரின் லிண்டன் அப்படின்னு ஆரம்பிச்சு எண்ட் ஆஃப் த ஸ்டோரியில வந்து ஷி அஸ்யூம் டு மேரி ஹாரிட்டன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அவங்க இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு சிமிலரான கேரக்டர் என்ன அப்படின்னா அந்த ஒரு ஹெட்ஸ்ட்ராங் ஒரு பிஹேவியரும் ஒரு அக்கேஷனல் அரகன்ஸ், அதாவது என்னாரா அரகண்டா இருக்க மாட்டாங்க அக்கேஷனலா தி பிகம் அரகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஹெட்ஸ்ட்ராங்கான பிஹேவியர் வந்து இவங்க ரெண்டு பேர்த்திட்டையுமே இருக்கு. பட் எட்கர் வந்து பாத்தீங்க அப்படின்னா எட்கர் லிண்டன் இருக்கிறார் இல்லையா கேத்ரினுடைய யங் கேத்ரினுடைய அப்பா, அவர் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல்டா வச்சிருந்தனால ஷீ இஸ் லிட்டில் பிட் ஜென்டலர் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க அம்மாவை கம்பேர் பண்ணல, ஷீ இஸ் லிட்டில் பிட் ஜென்டலர் அண்ட் குட் கேரக்டர் அப்படின்னு குட் கிரியேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிட்டன் ஏர்ன்ஷா. இவர் யார் அப்படின்னா ஹின்லேவனுடைய மகன் தான் யார் அப்படின்னா ஹாரிட்டன் ஏர்ன்ஷா. ஹின்லேக்கும் அவருடைய மனைவியான பிரான்சிஸ் ஏர்ன்ஷாக்கும் பிறந்த சன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாரிட்டன் ஏர்ன்ஷா அப்படிங்கிறாரு. ஹாரிட்டன் வந்து யங் கேத்ரின் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நெஃப்யூ அப்படின்னு சொல்றாங்க. ஹின்லேனுடைய டெத்துக்கு அப்புறம் ஹீத் கிளிஃப் வந்து ஹாரிட்டனுடைய கஸ்டடி வந்து பாத்தீங்கன்னா யார்கிட்ட போகுதுன்னா ஹீத் கிளிஃப்ட போகுது ஹாரிட்டன் கஸ்டடி. ஹீத் கிளிஃப் வந்து பாத்தீங்கன்னா ஹின்லேவை பழி வாங்குற நோக்கத்துல ஹின்லே வந்து ரொம்ப அபியூஸ் பண்ணிருப்பாரு இல்லையா, இவரை வந்து ரொம்ப மோசமா இல்ட்ரீட் பண்ணி நடத்திருப்பாரு. அதனால வந்து ஹீத் கிளிஃப் வந்து ஹின்லேவை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹின்லேவின் மரணத்துக்கு பிறகு ஹாரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்எஜுகேட்டட் பர்சனா தான் வந்து வளர்ப்பாரு. ஒரு ஃபீல்டுல சாதாரண ஒரு ஒரு ஃபார்மன் மாதிரி ஒரு ஃபீல்டுல வேலை செய்யற ஒரு ஆளா தான் வளர்த்துவாரு. ஏன்னா ஹின்லே செஞ்சதுக்கு வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேங்கிற பேர்ல. அதே மாதிரி ஹீத் கிளிஃப் வந்து பாத்தீங்கன்னா நிஜமானமே வந்து ஹின்லே மேல ரிவெஞ்ச் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹாரிட்டனுடைய லைஃப வந்து கொஞ்சம் ஸ்பாயில் பண்ணிடுவாரு. இவர் வந்து இப்ப வந்து ஹாரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு படிக்காதவர் இல்லிட்ரேட் அப்படின்னு சொல்றாங்க. குயிக் டெம்பர்ட் ஹாரிட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டெம்பரான ஒரு ஆளு. அதே மாதிரி ஹி கெட்ஸ் ஈஸிலி ஹியூமிலியேட்டட் அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் ஹி ஷோஸ் குட் ஹார்ட் அண்ட் டீப் டிசைர் டு இம்ப்ரூவ் ஹிம்செல்ஃப், அதாவது அவருக்கு ஒரு நல்ல மனசு இருக்கு, அவர் இம்ப்ரூவ் ஆகணுங்கிற தன்மை எல்லாமே இருக்கு. அன்பார்ச்சுனேட்லி ஹீத் கிளிஃப்னுடைய கஸ்டடியில் இருக்கிறனால வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹாரிட்டனோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா தான் இருக்கு. எண்ட் ஆஃப் த நாவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா யங் கேத்ரின் அவருடைய நெஃப்யூ ஆன யங் கேத்ரினை வந்து பாத்தீங்க அப்படின்னா மேரேஜ் பண்ணிருப்பாரு. அடுத்த முக்கியமான கேரக்டர் யார் அப்படின்னா லிண்டன் ஹீத் கிளிஃப், அதாவது ஹீத் கிளிஃப்க்கும் அவருடைய மனைவியான இசபெல்லா இருக்காங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருக்கு பிறந்த மகன் தான் யார் அப்படின்னா லிண்டன். இவர் வந்து பாத்தீங்கன்னா பேசிக்காவே ஒரு வீக்காகவும் ஒரு ஒரு ஸ்னைவ்லிங்காகவும் ஒரு டிபேண்டிங்காகவும் கான்ஸ்டண்டா வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி இவருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும். ரொம்ப வீக்கான ஒரு பிசிக்கலி ஒரு வெரி வெரி ஹீஸ் வீக் அப்படின்னு சொல்றாங்க. இசபெல்லா கல்யாணம் பண்ணா கூட ஹீத் கிளிஃப் வந்து வுதரிங் ஹைட்ஸ்ல இருக்கிறாரு. ஆனா வந்து இசபெல்லா வந்து ஷுவாசன் லண்டன். ஸோ லண்டன்ல தான் வந்து லிண்டன் பிறக்கிறாரு. லண்டன்ல வந்து பாத்தீங்கன்னா 13 வயசு வரைக்கும் அவங்க அம்மாட்ட தான் வளர்றாரு. 13 வயசு வரைக்கும் அவங்க அப்பாவை கூட அவர் மீட் பண்ணதில்லை. லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுடைய இறப்புக்கு பிறகு அவங்க அப்பா கூட போய் இருக்கிறதுக்கு போறாரு. பட் ஹீத் கிளிஃப் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய மகனை வச்சு எப்படியாவது வந்து பாத்தீங்கன்னா கேத்ரினை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா எட்கர் லிண்டனையும் கேத்ரினையும் பழி வாங்கணும். ஏன்னா கேத்ரின் வந்து அவங்கள விட்டுட்டு எட்கர் லிண்டர் கல்யாணம் பண்ணிட்டாருங்கிறக்காக கேத்ரினையும் ரிவெஞ்ச் எடுக்கிறாரு பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல. கேத்ரினுடைய மகளான யங் கேத்ரின் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து கல்யாணம் பண்ணிக்கிற பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மகனான லிண்டனை வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாரு.
சோ அதனால வந்து இந்த பையன் வந்து லிண்டன் வந்து கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா வந்து த்ரஸ் கிராஸ் கிரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஆதிக்கம் செலுத்தலாம், அதே மாதிரி ரிவெஞ்ச் பழிவாங்கின மாதிரி ஆச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. கல்யாணமும் பண்ணி வச்சிடறாரு எட்கர் லிண்டனுடைய டெத்துக்கு அப்புறம். பட் லிண்டன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து அவர் வீக்கா இருந்ததுனால யங் கேத்தரினை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் லிண்டன் ரொம்ப நாள் உயிர் வாழல, அவரும் இறந்து போயிடுறாரு. அடுத்த கேரக்டர் வந்து யாரு அப்படின்னா ஹென்லே ஏர்ன்ஷா. ஹென்லே ஏர்ன்ஷா வந்து யாரு அப்படின்னா மிஸ்டர் ஏர்ன்ஷாவுடைய மகன் கேத்தரினுடைய பிரதர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹின்லே ஏர்ன்ஷா. ஹின்லே வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன்ஷா வந்து ஹீத்லிஃப கூட்டிட்டு வந்ததுல வந்து ரொம்ப அகைன்ஸ்டா இருந்ததுல வந்து மெயின் பார்ட் வந்து ஹின்லேக்கு தான் போய் சேரும். ஏன்னா ஹின்லேவனுடைய அம்மாவும் வந்து மிஸ்ஸஸ் ஏர்ன்ஷாவும் வந்து ஹீத்லிஃப வந்து வெறுத்தாங்க, அதே மாதிரி ஹின்லே ரொம்ப வெறுத்தாரு. இன்ஃபேக்ட் ஆரம்பத்துல கேத்தரின் கூட வந்து ஹீத்லிஃப வெறுத்திருப்பாங்க, லேட்டர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா வந்து மூவ் பண்ணிருப்பாங்க. பட் ஹின்லே வந்து கடைசி வரைக்குமே வந்து ஹீத்லிஃப் வந்து வெறுப்பாரு. அவங்க மிஸ்டர் ஏர்ன்ஷா இறந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த எஸ்டேட்டினுடைய முழு கண்ட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா ஹின்லேக்கு வரும். அவ ஹின்லே வந்து பாத்தீங்கன்னா ஹீத்லிஃப் வந்து ஒரு சர்வெண்ட் மாதிரி வந்து ட்ரீட் பண்ணுவாரு, எவ்வளோ ஒரு பிரதர் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கவே மாட்டாரு. அவரோட எஜுகேஷன்ல இருந்து அதாவது படிச்சுட்டு இருப்பாரு ஹீத்லிஃப், ஸோ படிப்புல இருந்து நிறுத்திடுவாரு. அதே மாதிரி ஃபீல்டில் வந்து நார்மல் ஃபார்ம் லேண்ட்ல வந்து நீ படிச்சதெல்லாம் போதும்னு சொல்லிட்டு ஃபோர்சபிளா அவர் ஒர்க் பண்ண வைப்பாரு. ஹின்லே வந்து ரொம்ப அபியூசிவ் லாங்குவேஜ்னால திட்டுவாரு. ஹின்லே வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸே ஹின்லே வந்து ஹீத்லிஃப் வந்து ரொம்ப அபியூசிவ் லாங்குவேஜ்ல திட்டுறது, அதே மாதிரி ஹீத்லிஃப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸே கொடுக்காம தான் வச்சிருப்பாரு. மிஸ்டர் ஹின்லேனுடைய ஒய்ஃப் ஆன பிரான்சிஸ் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மகனான ஹாரிட்டன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாளா இறந்துருவாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் இறந்ததை நினைச்சு ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு ஆல்கஹாலிசம்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிப்ரெஷன்ல போய் ரொம்ப ஆல்கஹாலிசம்க்கு வந்து ஆளாயிருவாரு. ஸோ இதுதான் ஹின்லே ஏர்ன்ஷா. அடுத்த கேரக்டர்ஸ் வந்து யாரு அப்படின்னா மிஸ்டர் ஏர்ன்ஷா அண்ட் மிஸ்ஸஸ் ஏர்ன்ஷா. மிஸ்டர் ஏர்ன்ஷா வந்து பாத்தீங்கன்னா கேத்ரின் ஹின்லேனுடைய ஃபாதர். மிஸ்டர் ஏர்ன்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஹீத்லிஃப் அப்படிங்கிற ஒரு ஆர்ஃபன் யங் மேனை வந்து பாத்தீங்கன்னா அடாப்ட் பண்ணுவாரு. அதாவது லிவர்பூல்ல இருந்து பாத்தீங்கன்னா ஹீத்லிஃப் வந்து உதரிங் ஹைட்ஸ்க்கு அவர் தான் கூப்பிட்டு வருவாரு. மிஸ்டர் ஏர்ன்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஹின்லே விட வந்து பாத்தீங்கன்னா ஹீத்லிஃப் மேல ரொம்ப அதிகமான அன்பு வச்சிருப்பாரு. பட் என்ன அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏர்ன்ஷா வந்து இறந்துருவாரு. அடுத்து வந்து மிஸ்ஸஸ் ஏர்ன்ஷா. மிஸ்ஸஸ் ஏர்ன்ஷா வந்து கேத்ரின் ஹின்லேனுடைய மதர், மிஸ்டர் ஏர்ன்ஷானுடைய மனைவி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஹீத்லிஃப் அவங்களுக்கு பிடிக்கவும் செய்யாது, அதே மாதிரி ஹீத்லிஃப் வந்து ஒரு ட்ரஸ்ட் வர்த்தியான ஆளு அப்படின்னு அவங்களுக்கு அப்படி ஒரு எண்ணமே மனசுல இருந்திருக்கவே இருந்திருக்காது. அவங்க ஹஸ்பண்ட் கூட்டு வந்துட்டாரே என்னடா பண்றது அப்படிங்கறக்காக வந்து அவங்க கூட இருப்பாங்க. ஹீத்லிஃப் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து பாத்தீங்க அப்படின்னா மிஸ்ஸஸ் ஏர்ன்ஷா வந்து இறந்துருவாங்க. அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ் யார் அப்படின்னா ஜோசப். ஜோசப் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிலீஜியஸ் எல்டர்லி சர்வெண்ட். இவர் வந்து உதரிங் ஹைட்ஸ்ல இருப்பாரு. இவர் வந்து ஹீஸ் வெரி ஸ்ட்ரேஞ்ச், ஸ்டப்பன், அன்கைண்டா. அதே மாதிரி இவர்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அந்த லோக்கல் ஆக்சன்ட் இருக்கும், யோக்ஷயர் ஆக்சன்ட் இருக்கும். அதே மாதிரி அடுத்து வந்து பிரான்சிஸ் ஏர்ன்ஷா. பிரான்சிஸ் ஏர்ன்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஹின்லேவனுடைய ஒய்ஃப் தான் வந்து பிரான்சிஸ் ஏர்ன்ஷா. இவங்க வந்து ரொம்ப சில்லியா பிஹேவ் பண்ணுவாங்க, சிம்பரிங் அப்படின்னு சொல்றாங்க. ஹீத்லிஃப வந்து ரொம்ப ரொம்ப க்ரூயலா ட்ரீட் பண்ண ஆள்ல வந்து ஹின்லே எப்படி சொல்றோமோ அந்த மாதிரி பிரான்சிஸும் ஒருத்தவங்க. அவங்களோட பையனுடைய ஹாரிட்டன் பிறந்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள்ல வந்து இவங்க இறந்து போயிடுறாங்க. அடுத்து வந்து மிஸ்டர் லிண்டன். மிஸ்டர் லிண்டன் யாரு அப்படின்னா எட்கர் லிண்டனுக்கும் இசபெலா லிண்டனுடைய ஃபாதர் தான் வந்து மிஸ்டர் லிண்டன். அவர் வந்து ரஸ் கிராஸ் கிரேஞ்ச்ல வந்து ஹி வாஸ் த ஓனர் ப்ரொப்ரைட்டரா இருந்தவர். ஹீத்லிஃப் அண்ட் கேத்தரின் ஆர் எப்பன்னா வென் ஹீத்லிஃப் அண்ட் கேத்தரின் ஆர் சில்ட்ரனா சின்ன பசங்களா இருந்தப்போ அதாவது ரொம்ப ஒரு எஸ்டாப்ளிஷ்டு மெம்பர். அவரோட சன்னையும் சரி டாட்டரையும் சரி ஒரு வெல் மேனர்டு யங் பீப்புளா வளர்ப்பாரு. அடுத்த கேரக்டர் வந்து மிஸ்ஸஸ் லிண்டன். மிஸ்ஸஸ் லிண்டன் யார் அப்படின்னா மிஸ்டர் லிண்டனுடைய ஒரு ஸ்னாபிஷ் ஒய்ஃப் தான் வந்து மிஸ்ஸஸ் லிண்டன். ஹீத்லிஃப் வந்து அவங்களுக்கு அறவே ஆகாது, சுத்தமா பிடிக்காது. அவங்களோட சில்ட்ரன் ஆகிய எட்கரி இசபெல்லாவே அவர்கிட்ட நெருங்க கூட விட மாட்டாங்க. கேத்தரின்க்கும் அவங்க தான் வந்து எப்படி ஒரு ஜென்டில் விமனா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஒரு சோஷியலி ஆம்பிஷியஸ் பர்சனா
அவ வந்து ஒரு நல்ல மேனர்ஸ் அந்த குணங்களை வந்து டீச் பண்ணது யாரு கேத்ரினுக்கு அப்படின்னா மிஸ்ஸஸ் லிண்டன் தான். அடுத்த கேரக்டர் வந்து யாருன்னா ஜில்லா. இவங்க வந்து ஹவுஸ் கீப்பர், உதிரிங் ஹைட்ஸ்ல இருக்க ஒரு ஹவுஸ் கீப்பர். அதாவது லேட்டஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து இந்த சர்வன்ட் வந்து இருப்பாங்க ஹவுஸ் கீப்பர் வந்து. மிஸ்டர் கிரீன் இவர் யாருன்னா எட்கர் லிண்டனுடைய லாயரு. அதாவது ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன் டு சேஞ்சஸ் எட்கர் லிண்டனுடைய வில்ல வந்து ஃபைனலா வந்து சேஞ்ச் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவர் வரக்கே வந்து ரொம்ப லேட்டா தான் வந்து வருவாரு. அவர் வந்து அவர் மட்டும் கொஞ்சம் குயிக்கா வந்திருந்தா ஃபர்ஸ்ட் கேஸ் அவர் மட்டும் குயிக்கா வந்திருந்தாரு அப்படின்னா ஹீத்லிஃப் கிட்ட இருக்கிற த்ரஸ் கிராஸ் கிரீன்ஸினுடைய கண்ட்ரோல வந்து பாத்தீங்கன்னா அவரு நினைச்சா ப்ரிவெண்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர்ஸ். நான் எல்லா கேரக்டர்ஸையுமே வந்து டீட்டெயிலா நான் கவர் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நீங்க இந்த இங்கிலீஷ்ல இருக்கிற வரிகளையும் வந்து பாத்தீங்கன்னா மறக்காம படிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உதிரிங் ஹைட்ஸ்னுடைய இன்ட்ரடக்ஷனும் அந்த கேரக்டர் லிஸ்ட் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா எமிலி ப்ரோன்டி பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம இதுல வந்து கவர் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்ட் ஒன் வீடியோ. அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா உதிரிங் ஹைட்ஸ்னுடைய சம்மரியை வந்து நம்ம கவர் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் உங்களுக்கு நடத்துறது புரியுது பிடிக்குதுன்னு சொல்லி நம்புறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது கன்சர்ன் இருந்தா கூட மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒத்தட்ட நான் வந்து கண்டிப்பா அதை சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, அடுத்த வீடியோல சந்திப்போம்.